அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஈஸி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஈஸியாக ஹெல்த்தியான கம்பு கொழுக்கட்டையும் சத்து மாவு கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். நான் குண்டு கம்பு தான் எடுத்திருக்கேன். முதல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா போதுமான அளவு தண்ணி சேர்த்து கையை விட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றுறேன். இந்த மேலே மிதக்குது பாருங்கள். இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மூணு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கம்பில் கல் இல்லை, அதனால் நான் இப்படி கழுவுறேன். சில கம்பில் கல் இருக்கும், நீங்கள் இதை அரிச்சு கழுவிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடுறேன். இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வடிகட்டிக்கிறேன். அந்த தட்டையை வச்சு அப்படியே வடிகட்டிக்கிறேன். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ ஒரு ஈரமில்லாத துணியில் ஒரு மணி நேரம் காய வச்சுக்கிறேன். இந்த நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், காஞ்சிருச்சு. ரொம்ப காயக்கூடாது, இந்த மாதிரி காயணும். கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் வெள்ளம் போகும்போது கொழுக்கட்டை நல்லா பிடிக்க வரும். இப்போ மிக்சியில் போட்டு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. இந்த மாவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் கொழுக்கட்டை. இப்போ நான் இந்த மாவில் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் மிச்சம் மாவு இருக்குது நம்ம ஊற வச்சதுலேயே. இப்போ முக்கால் டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னு முக்கால் டம்ளர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காவும் துருவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா தேங்காவை பல்லு பழம் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை உருட்ட வருது. உங்களுக்கு அப்படி வரலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கிறேன். ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நம்ம கம்பு கொழுக்கட்டை தயார். இப்போ அடுத்தது சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் சத்து மாவு எடுத்துக்கிறேன். நான் ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சத்து மாவை லைட்டாக வறுத்துக்குவோம். வறுத்து கொழுக்கட்டை செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே நல்லா வாசமாக வரும். மாவு தொட்டால் சூடாகவும் இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துட்டேன். இப்போ நானும் முக்கால் டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க, இனிப்பு கம்மியாக வேணும்னா. அந்த சூட்லேயே வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் இருகும், அதனால் அந்த சூட்லேயே வெல்லம் சேர்த்து கிண்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஏலக்காய் பூத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காயும் திருவி சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ லைட்டாக வெது வெதுன்னு இல்லை தண்ணி, அதை கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு விட்டு பிசைங்க. நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க, தெளிச்சு தான் விடணும். தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக கொழுக்கட்டையாக எடுத்து பிடிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிட்டேன். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபயரில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சத்து மாவு கொழுக்கட்டை தயார். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான கம்பு கொழுக்கட்டையும் சத்து மாவு கொழுக்கட்டையும் ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டுமே இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சாஃப்டாக இருக்குது உள்ள. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. சத்தானது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.